அனைத்து மாணவர்களுக்கும் வணக்கம். நாம இந்த என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நைன்த் ஸ்டாண்டர்டு சோசியல் சயின்ஸ் குவார்டர் எக்ஸாம் ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி இந்த கொஸ்டின் பேப்பர் வந்து எக்ஸாம்ஸில் வந்து நடந்தது. நீங்கள் வந்து எக்ஸாம்ஸ்க்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணும்போது இதில் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் எல்லாமே படிச்சிருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். ஆல்ரெடி நம்ம வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் ப்ளஸ் வந்து இந்த இயரில் நடந்த மாடல் கொஸ்டின் பேப்பர் இந்த மாதிரிலாம் அப்லோட் பண்ணியிருக்கோம். அதில் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் எல்லாமே பாருங்கள். ஒரு ரெண்டு மூணு டிஸ்ட்ரிக்ட் கொஸ்டின் பேப்பர் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து எக்ஸாம்ஸ்க்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது வந்து ஆல்ரெடி எக்ஸாம்ஸில் வந்து நடந்தது, அதனால் இதே கொஸ்டின் பேப்பர் வந்து உங்களுக்கு வந்து வராது. இதில் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் மட்டும் நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிச்சிங்க. ஒன் மார்க்ஸ் பொறுத்த வரைக்கும் புக் பேக் ஒன் மார்க் இந்த மாதிரி படிச்சிங்க. டூ மார்க் வந்து என்னென்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். அதில் ஃபஸ்ட்டு டூ மார்க் பார்த்தீங்கன்னா, கருவி செய்வதில் கீழ்ப்பழமை கற்கால மக்களிடமிருந்து தொழில்நுட்பத்தை திறனாய்வு செய்க, ஹம்முராபி சட்ட தொகுப்பு முக்கியமான சட்ட ஆவணமாகும், ஏன் சங்ககாலம் குறித்து அறிந்து கொள்ள நாணயங்கள் எந்த அளவுக்கு முக்கியமான சான்றாக உள்ளது, மும்மணிகள் இச்சொல்லை விளக்குக, அதுக்கடுத்து புனித சோஃபியா ஆலயம் பற்றி எழுதுக, புவியின் நான்கு கோளங்கள் பற்றி சுருக்கமாக எழுதுக. இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே படிச்சிங்க. வானிலை சிதைவு வரையறு, அதுக்கடுத்து காலநிலையை பாதிக்கும் காரணி இதுவும் முக்கியமானது படிச்சிங்க. நீரியல் சுழற்சி என்றால் என்ன, உயிரின பன்மை என்றால் என்ன, போக்சோ இது நிறைய கொஸ்டின் பல கேட்டிருக்காங்க, அரசியல் கட்சி என்பதன் பொருள் யாது, பொருளாதாரத்தில் மூன்று துறைகள், மேம்பாடு என்பதற்கு நீங்கள் என்ன பொருள் கொள்வீர்கள், இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே படிச்சுங்க. அதுக்கடுத்து ஃபைவ் மார்க் கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா, மேட்ச் த ஃபாலோவிங் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க, அதுக்கடுத்து ஃபில்லிங் த பிளாங்க்ஸ் கொடுத்துருக்காங்க, இது என்னென்னு படிச்சுங்க. அதுக்கடுத்து சிந்துவெளி நகரத்தின் மறைந்த பொக்கிஷம் விவரி, சாரி, சங்க காலத்தில் தொழில்களும் கைவினை கலைஞர்கள் கலைகளும் எவ்வாறு பொருளாதாரத்தை மேம்படுத்தின, இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் படிச்சுங்க. அதுக்கடுத்து சமண புத்த சமய கொள்கை இடையான ஒற்றுமை வேற்றுமை, எரிமலைகளில் உண்டாகும் விளைவுகள் யாவை, வளிமண்டலத்தின் அமைப்பு பற்றி ஒரு பத்தியில் எழுதுக, அரசியல் கட்சியின் செயல்பாடு யாவை, அதுக்கடுத்து புதுப்பிக்கத்தக்க புதுப்பிக்கத்தக்காத வளம், விலகு எல்லை இணையும் எல்லை வேறுபாடு, அதுக்கடுத்து தீப்பாறைகளை பற்றி எழுத சொல்லியிருக்காங்க, மக்களாட்சியில் உள்ள சவால், அதுக்கடுத்து அடிப்படை உரிமை கடமை, முதன்மை துறை இரண்டாம் துறை சார்பு துறை, ஏதேனும் ஐந்து சுற்றுச்சூழல் சட்டங்களை பற்றி சொல்ல சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து உலக வரைபடத்தில் பின்வரும் இடங்களை வந்து இது வந்து மேப்பில் கொடுத்துருக்கிறது, மேப்பில் நமக்கு எது வேணாலும் சேஞ்சஸ் ஆகி வரலாம். அதுக்கடுத்து எட்டு மார்க் கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா, விவசாயம் பானை செய்தல் உலக கருவி செய்தல் ஆகிய துறைகளில் இருந்த வளர்ச்சி பெருங்கற்காலத்திற்கும் ஏற்பட்ட முக்கியமான மாற்றமாகும், இதை வந்து உறுதிப்படுத்துக்கன்னு சொல்லியிருக்காங்க. சூழ்நிலை மண்டலத்தோட செயல்பாடு கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து வேர்ல்டு மேப்பில் என்னென்ன மார்க்ஸ் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இதுதான் கொஸ்டின்ஸு, இது எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணி படிச்சிங்க. இதே கொஸ்டின் பேப்பர் வந்து வராது. இதில் இருக்கக்கூடிய ஒரு சில கொஸ்டின்ஸ்லாம் வரும். ஒரு ரெண்டு மூணு டிஸ்ட்ரிக்ட் கொஸ்டின் பேப்பர் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு எக்ஸாம்ஸ்க்கு வந்து ஈஸியாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோ தொடர்ந்து வரணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.